உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கஸ்டர்ட் ரெசிபி, அதாவது கேரமல் கஸ்டர்ட் செஞ்சு காமிக்க போகிறேன். யூஸ்வலாக வந்து கேரமல் புட்டிங் பார்த்தீங்கன்னா எக்கு சேர்த்து பண்ணுவாங்க. இந்த ரெசிபியில் வந்து நான் எக்கு சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆனால் கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓகேயா? தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கஸ்டர்டுக்கு பதிலாக முட்டை சேர்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஒரு மூணு முட்டை போடுங்க. ரெட் ஸ்லைஸை வந்து நான் ஓரங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி க்ரம்பலாக லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சாஸ் பேனில் பால் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சிக்ஸ் இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன், இதில் சக்கரை சேர்த்துக்கோங்க. இது அப்படியே மெல்ல மெல்ட் ஆகி வரட்டும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, கரண்டிலாம் வச்சு கிண்டக்கூடாது, இல்லைனாக்கா கிறிஸ்டலைஸ் ஆயிரும். ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டர் பண்ணிட்டே வரலாம். கொஞ்ச நேரத்தை திக் ஆகிடும். கஸ்டர்ட் வந்து திக் ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருது. ரொம்ப நேரம் கொதிக்கி விட்டிங்கன்னா நல்லா தீஞ்சு போயிடும், ரொம்ப டார்க் ஆகிடும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த மாதிரி நல்லா ஸ்பில் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் எல்லா சைடும் இந்த கேரமல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படி இருக்கட்டும். கஸ்டர்ட் வந்து கொஞ்சம் திக் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரெட்டு க்ரம்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப லம்ப்ஸாக ஃபார்ம் ஆகிடும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம பேனில் ஊற்றிடலாம். அதை கேக் பேனில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ ஃபாயில் பேப்பர் போட்டு மேலே கவர் பண்ணிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு மேலே நம்ம கேக் பேனை வச்சாச்சு. ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா காமிக்கிறேன். நான் வச்சு 40 மினிட்ஸ் ஆச்சு. இது நல்லா கூல்டவுன் ஆன பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 to 4 ஹவர்ஸ் நல்லா செட் ஆகட்டும். நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்குது. கட் பண்ணிங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்லெஸ்னால எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் டே விஷஸ். இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே, சண்டே 21st அன்றைக்கி தான் இந்த வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருக்குமே, ஏன்னா நிறையா பேருக்கு வந்து வருமானம்லாம் அடிபட்டு போயிடுச்சு. யாருமே வந்து எத்தனை பேர் வந்து மந்த்லி சேலரி பீப்புளாக இருப்பாங்க, எத்தனை பேர் பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ கஷ்டம். லேடிஸ் வந்து ஒரு பக்கம் கிச்சனில் சமைக்க முடியல, எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, இது செய்ய முடியல, கிட்ஸை பார்த்துக்க முடியல அப்படின்னு, அது மட்டும்தான் கவலையாக இருக்குது லேடிஸ்க்கு. பட் ஜென்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து எப்படி சப்போர்ட் பண்ணால் நம்ம ஃபேமிலியை அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. அது கண்டிப்பாக எங்களால் உணர முடியுது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே வெளியில் காட்டிக்காமல் ஆஸ் யூஷுவல் குழந்தைங்க ஒய்ஃபோட எப்பவும் போல் இருக்கிற மென்னுக்கு எங்களுக்கு பெரிய சல்யூட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் லன்ச் என்ன பண்ண போகிறேன்னு நான் காமிக்கிறேன். நான் செய்யலை, இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாங்க. என்னடா ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அவங்கள சமைக்க விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. அவங்க சமைச்சே கொஞ்ச நாள் ஆச்சு,
இன்னைக்கு நான் பிரியாணி பண்றேன் அப்படினு சொல்லிருக்காங்க பிரியாணிக்கு மசாலா அரைக்க போறாங்க இது வந்து கொஞ்சம் புதினா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கை அளவு கொத்தமல்லி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் கெட்டி தயிர் போட்டுக்கோங்க நல்லா ஃபைனா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது நம்ம நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க என்ன தேவன்றது பார்த்தறலாம் ஜோரா மேடம் வந்துட்டு பிஸி ஆயிட்டாங்க வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைசர் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அது போக தக்காளி வந்துட்டு ரெண்டு பெரிய தக்காளி இல்லாட்டி மூணு சின்ன தக்காளி நம்ம அரைச்சது போக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கார்னிஷ் பண்ணுவோம் நம்ம அதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருந்தோம் இன்னொரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அது ஏன்னா நம்ம சில்லி பவுடர் வேறு போடுவோம் ஸ்பைசஸ் வந்துட்டு ஒரு அஞ்சு காடமும் இது அளவெல்லாம் இல்லை கொஞ்சமாக ஒரு 7-8 இருக்கும் 7-8 கிராம்பு அப்புறமா வந்துட்டு ஒரு 1-1.5 இன்ச்சு பட்டை சின்ன சின்ன பீஸாக வந்து வச்சு வச்சுருக்கேன் இது வந்து இந்த ஸ்டார் அனிஸோட 4-5 ஃப்ளாரல்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக தான் எடுக்கல கல்பாசிஸும் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக போடுவேன் நான் ஒரு சட்டி சூடு பண்ணிடுறேன் நெய் ஊற்றிக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் to 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணிலெலாம் கம்மியாக போட்டுறாதீங்க பிரியாணி வந்து டயட் ஃபுட் கிடையாது எண்ணெய் நெய்யும் சூடானதும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 4 பச்சை மிளகாய் கீறி வச்சது இதை வதக்கி விட்டுருக்காங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு ஈவனாக வந்து கலர் மாறும் லைட் ப்ரௌன் டு பிங்கிஷ் கலரில் மாறும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இதை ஸ்பீட் அப் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம் ஸோ இங்கே சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் நேற்று நைட்டே நான் ஸோ இதில் வந்து தயிர் மஞ்சத்தூள் 2.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஓவர் நைட் இந்த மாதிரி மேரினேட் பண்ணேன்னா நல்லா அந்த ஜூஸ்லாம் அப்படியே சிக்கனில் இறங்கிடும் ஸோ அரிசி வந்து ஊற போட்டுடலாம் 2 அளவுக்கு எடுத்துருக்குறேன் முகல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல் பிராண்டு இந்தியா கேட் இல்லைன்னா நாங்கள் இதில் தான் பண்ணுவோம் இதிலும் டேஸ்ட் நல்லா வரும் இது கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஏற்கனவே வந்துட்டு மேரினேட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் இஞ்சி இஞ்சி காலிக் பேஸ்ட் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் இதில் பார்த்து போட்டுக்கோங்க 3-4 டீஸ்பூன் போடுறேன் நல்லா கலரி விட்டுக்கோங்க கீழே டக்குன்னு பிடிக்கும் இந்த பச்சை வாசனை வந்து போகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த பேஸ்ட்டு ஸோ அதோடு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க யூஸ்வலாக போடுற புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் தான் ஸோ அதை வந்து நம்ம பேஸ்ட்டு அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் ரைஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா சாரும் ஏன்னா ரைஸ் நம்ம இதோட சேர்த்து தான் குக் பண்ண போகிறோம் தனியாக குக் பண்ண போகிறது இல்லை இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் கலர் லைட்டாக மாறி வரும் இந்த க்ரீன் கலர் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக மாறும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ப்ரௌனிஷாக மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த நேரத்தில் நம்ம தக்காளி போட்டுடலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 1/2 அந்த தக்காளியெல்லாம் வந்துட்டு வேகிற வரைக்கும் இதை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிடலாம் மூடி போட்டு வேக வச்சுருங்க சீக்கிரமாக வேகும் ஸோ தக்காளி வந்து ஒரு 1/2 குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம் ஸோ நம்ம தயிர் வந்து தனியாக ஆட் பண்ண போகிறது இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் தயிர் போட்டிருக்கோம் அது போக நம்ம வந்து இந்த பேஸ்ட் அரைக்கும் போதும் வந்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றாமல் தயிர் வச்சு தான் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் ஸோ அது போக நம்ம தக்காளி வேறு சேர்க்கறதுனால புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் சிக்கன் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் எந்த தண்ணியும் ஊற்றிடாதீங்க குக் பண்ணுறதுக்கு இப்படியே மூடி போட்டு குக் பண்ணலாம் சிக்கன் வந்து ஒரு 1/2 வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சில்லி பவுடர் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் 3 டீஸ்பூன் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கன் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் அதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த ஆயிலெலாம் வெளியில் வந்துருச்சு இந்த டைமில் வந்துட்டு வெறும் இந்த ரைஸ் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மீதி இருக்கிற கொத்தமல்லி
தண்ணி ஊத்திடலாம் நம்ம சுடு தண்ணி ஊத்துங்க பச்சை தண்ணி ஊத்தாதீங்க பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து அளவு தண்ணி வந்துட்டு யூஷுவலாக 1:2 ஊற்றுவாங்க இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கோம் நல்லா 1:15 ஊற்றுனா போதும் ஸோ இப்போ வந்து நம்ம 2 1/2 அரிசி போட்டிருக்கோம் இப்போ தண்ணி வந்து இதுக்கு ஒரு 3 3 1/2 கிட்ட ஊற்றணும் அதே அளக்குலையே ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போது 2 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இனிமேல் தேவை அப்படின்னா நம்ம மேலாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்குது ஒரு 1/4 பாதம் வெந்துருச்சு இப்போ நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்போ தான் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக வரும் சரி இப்போ நம்ம தம் போட்டுடலாம் ஸோ இப்போ கல் மேலே வச்சுட்டேன் நான் இப்போ நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் இதை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் நம்ம ஸோ இது வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க அப்போ தண்ணி வத்திடுச்சு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது இன்னும் ஒரு 1 கப் தண்ணி ஊற்றிடலாம் ஸோ மூடி போட்டு அப்படியே தம்மில் விட்டுருவோம் இன்னும் ஒரு 10 to 15 minutes நான் வந்து தம்லேயே வச்சுட்டு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நான் இதே கல்லுலேயே வச்சுட்டு இருந்தேன் நான் திறந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி போட்டு போட்டால் நின்றுச்சு அப்படின்னா ரைஸ் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது வந்து நம்ம அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு மட்டன் குழம்பு சிக்கன் பிரியாணி கூட எனக்கு கேக்கு ரைத்தா செம்மையாக சாப்பிட்டு மட்டையாக போகிறோம் ஓகே அப்புறமா ஈவினிங் பார்க்குறேன் பாய் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு மார்னிங் வந்து ரொம்ப ஏர்லியாக இருந்துச்சிட்டோம் அதனால் இன்னைக்கு சண்டே இன்றைக்கி கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சாச்சு ஓகே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு என்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது ஆயில் கேன் இருந்துச்சு ஆயில் யூஸ் பண்ண கேனு எம்டி கேனு அதை வச்சு தான் அந்த செடிக்கு தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் சரி அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் பண்ணவே முடியல இதாக கொஞ்சம் நம்ம அப்சைக்கிளிங் பாட்டில் பண்ணுவோம்ல அது வந்து ஒயிட் கலர் இந்த எல்லோ கலர் நான் அந்த பாட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு இதுதான் அந்த கேன் நல்ல பெரிய கேன் 2 லிட்டர் கேன் இது ஆயில் இருந்துச்சு ஃபுல்லாக காலி பண்ணி தண்ணி ஊற்றி இது சும்மா வெறுமனே தான் ஊற்றிட்டு இருந்தேன் இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு குடிச்சுக்கலாம் சண்டே மத்தியானம் எப்போவுமே நான் வெசல்ஸ் வாஷ் பண்ணவே மாட்டேன் அப்படியே போட்டுட்டு படுத்துவேன் எப்பயாவது ரொம்ப ரேராக தான் நடக்கும்னு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு போய் படுக்கிறது எப்போவுமே சண்டே அன்றைக்கி நல்லா சாப்பிட்டேன்னா மத்தியானம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துருவேன் ஸோ இது வந்து வாஷ் பண்ண இது ஒரு வேலை இருக்குது ஒரு கோட்டிங் கொடுத்தாச்சு ரொம்ப லைட்டராக இருக்குது
பார்த்துட்டு இன்னொரு கோட்டிங் கொடுத்தாலும் கொடுப்பேன். இதுக்கு மேலே வந்து ஏதாவது சின்ன ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணணும். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து முடிச்சு நல்லா காஞ்ச பிறகு ஃபாரஸ்ட்டை கொடுத்து பெயிண்ட் பண்ண சொன்னேன். அவன் இஷ்டத்துக்கு பெயிண்ட் பண்ண சொன்னேன். ஸோ அவன் இந்த மாதிரி ஏதோ கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியும் இந்த சைடு இந்த மாதிரி கலர்ஸ் பண்ணியிருக்கான். இந்த சைடு வந்து ரிதாக்காக விட சொல்லியிருக்கேன் இந்த சைட்ஸ்லாம். ஸோ அவகிட்ட வெஜிடபிள் கட் பண்ணி ஏதாவது கொடுத்து அதை பெயிண்டில் டிப் பண்ணி அங்கங்கே பேட்டர்ன்ஸ் மாதிரி ஒட்ட போகிறேன். இது வந்து என் பையன் அவங்க ஃபாதர்ஸ் டேக்காக இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்ட் பண்ணியிருக்கான். அவன் குட்டியாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. ஒரு பார்க் போயிருந்தோம். அப்புறம் இதெல்லாம் அவனே வரைஞ்சி உள்ளே ஒரு லெட்டர் வச்சு அவன் டேடி கொடுத்துருக்கான் க்ரீட்டிங் கார்ட் மாதிரி. சூப்பர் கூல் டேட். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சுலரிதா. பாய். குட் நைட். குட் நைட் சொல்லு. குட் நைட்.